வந்து இன்னைக்கு பார்க்க போறது மட்டன் கைமா. கைமான்னு சொல்லலாம் இல்ல கீமான்னு சொல்லலாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போறேங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் போட்டோங்க, எண்ணெயில் போட்டோம். இதை வந்து நம்ம இப்போ வந்து நல்லா வணக்க போகிறோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிட்டோங்க. இப்போ வந்து நம்ம வந்து மிளகாய் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோங்க. இது வந்து கரம் மசாலா ஸ்பூன் வந்து 3/4 எடுத்துருக்குறோங்க. கொத்தமல்லி தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அட்லீஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்குங்க. வந்து இந்த மசாலாலாம் வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் அனுப்புகிறேன். இதில் வந்து இந்த கைமாவை வந்து இதில் ஆட் பண்ணிட்டு போகிறேங்க. இப்போ இந்த கைமாலாம் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோங்க. இது வந்து ஒரு 20 minutes வந்து நல்லா இருக்குங்க. அப்போ தான் மசாலா வந்து ஆட் ஆகுங்க. ஃப்ரை பண்ணி முடிச்சோடனே நம்ம வந்து இப்போ மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறோங்க. இப்போ வந்து கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்க போகிறோங்க. இப்போ வந்து கொத்தமல்லி தூள் போட போகிறோங்க. இப்போ இந்த டொமேட்டோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க. அதை வணக்குறோங்க. இப்போ வந்து நம்ம கீமா வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்குறோங்க, பட்டை எடுத்துருக்குறோங்க, கிராம்பு எடுத்துருக்கோங்க, இது கசகசா எடுத்துருக்குறோங்க. இதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோங்க. இப்போ வந்து அரைச்சதெல்லாம் ஊற்ற போகிறோங்க. அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிட்டோங்க. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்குறோங்க. வந்து நான் வந்து இதை வந்து நான் வந்து குக்கர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. குக்கர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் வந்து ரெண்டு இல்லைன்னா 3 whistles விடணுங்க. அல்ல இல்லைன்னா வந்து இந்த அதே சட்டிலே வச்சு நம்ம வந்து கை வச்சு கிண்டிகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அடிப்படையாக கரெக்டாக வருங்க. பாருங்கள், இப்போ தான் நம்ம கைமா வந்து வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம கைமா வந்து ஒரு 2 minutes கழித்து அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோங்க. இப்போ வந்து நம்ம கைமா ரெடி ஆகிருங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம மட்டன் கைமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நம்ம கிரேவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தோசைக்கு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ரைஸு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம ஹைதராபாத் மட்டன் கைமா வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பண்ணிட்டுங்க, நம்ம கூட ஷேர் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருக்கு.